Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோன் 12 எதனால் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைஸ் 64 GB வேரியன்ட் 74,900 அற்புதம். நெக்ஸ்ட்டு இது ஒரு சாய்ஸாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 128 GB. ஸோ ஒரு ஆவரேஜான யூசருக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 84,900. ஸோ உங்களோட ப்ரைஸிங் அதோட நின்றாது. பாக்ஸில் வெறும் கேபிள் மட்டும்தான் இருக்கும், சார்ஜர் இருக்காது. ஸோ சார்ஜர் வாங்கணும் பார்ப்போமா. ஸோ இப்போ சார்ஜர் ப்ளஸ் மற்ற ஆக்சசரிஸ்லாம் வந்து இதுக்கு என்ன ரேட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோமே. ஸோ ஃபஸ்ட்டு ஒயர் சார்ஜர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,900 ருபீஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேபிள் வராது. ஸோ கேபிள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இது பாக்ஸோட வந்து 1 மீட்டர் கேபிள் தான். 2 மீட்டர் கேபிள் எனக்கு வேணும். நான் சப்போஸ் சிஸ்டம் கிரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணுறேன், எனக்கு லென்த்தியான கேபிள் வேணும். அப்போ சில பேர் வந்து லென்த்தியான கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,500. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரைஸிங் பார்த்துருந்தீங்கன்னா 85,000. இப்போது இந்த சார்ஜர் கேபிள் சேர்த்து 90,000. அடுத்து டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து FHD ப்ளஸ் டிஸ்பிளே தான், பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து XDR டிஸ்பிளேன்னு வந்து கால் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் அது ஒரு FHD ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஸோ வேற என்ன தான் இந்த பாக்ஸில் இருக்குது? ஹெட்ஃபோன்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ ஏர்பாட்ஸ் வாங்கணும். அது ஒரு 10,000-14,990 வரைக்கும் வேரியண்ட் வச்சுருவாங்க. ஏர்பாட்ஸ், ஏர்பாட்ஸ் ப்ரோ, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ அதுக்கு எதர் நீங்கள் லைட்னிங் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும், இல்லை ஏர்பாட்ஸ். ஸோ இது மாதிரி ஆன்டி கன்சியூமரிஸ்டிக் பாலிசிஸ் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, தவிர்க்கணும். இல்லைனா சூன் அடுத்தடுத்த கம்பெனிஸும் இது மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணிடும். லாஸ்ட்டாக நம்ம தான் வந்து ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஹெஃப்டியான ப்ரைஸ் டேக் வந்து பே பண்ணுவோம். இந்த வீடியோட நோக்கம் வந்து அதுதான். அடுத்து பின்னாடியே வந்து சாம்சங் இதை பார்த்துட்டாங்க. அடுத்து வர ஃபோர் கேலக்ஸியில் வந்து சார்ஜர் வைக்க மாட்டாங்க சாம்சங்கும். ஆல்ரெடி எல்ஜி G8X சீரீஸ் ஃபோனில் வந்து சார்ஜர் கிடையாது. ஸோ நமக்கு தான் வந்து ஒரு ஃபோன் வாங்கினாலும் சார்ஜர் தனியாக வாங்கணும். அப்புறம் இதோட இன்னொரு ஒரு ஃபன்னியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கேரி கேஸ் ஒன்று இருக்குது வித் சார்ஜிங் ஃபீச்சர்ஸோட. அதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 13,000 something. அதுக்கு போக M2 Pro ஃபோனே வாங்கிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.